தினமும் நான் தூங்கின பிறகு வர்றதும் முளைக்கிறதுக்கு முன்னாடி போறதுமா இருக்கியே, கரையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இன்னைக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? இதுனக்கே நல்லா இருக்கா? மனசுக்க தங்கச்சி, மனக்கவலையை போக்குறதுக்கு அதுதான் மருந்தா இருக்கு. அதுக்கு வேலை பல லட்சம் ரூபாய் சொத்துக்கடா. நீ என்ன சொல்ற? அண்ணி கொடுத்திருக்கிற விளம்பரத்தை பத்தி சொல்றேன். நீ எத்தனை லட்சத்தை அழிச்சிருந்தா அவங்க இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருப்பாங்க? அவளை பத்தி பேசாத. குடிய கெடுக்க வந்த அவளாலதான் நான் குடிகாரனா மாறினேன். இப்போ என்ன கோர்ட்டுப்படியும் ஏற வச்சுட்டா. கொஞ்சம் இப்படி வாங்க. எங்க நீங்க கூட இருந்துமா இப்படி? நான் கூட இருந்ததுனாலதான் இப்படி. இல்லனா உங்க அண்ணன் வாட்சி மோதிரத்தை கூட வித்து குடிச்சிருப்பாரு. உங்க அண்ணிக்கு நான் சொல்லி கொடுத்துதான் அவங்க இப்படி ஒரு விளம்பரமே கொடுத்தாங்க. எதுக்கு இருக்கிறதா அது மிஞ்சட்டுமேன்னுதான். அப்படியா? நல்ல காரியம். ஹலோ, நான் தான் வக்கீல் வரதாச்சாரி பேசுறேன். கேஸ் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜ் எல்லாம் பார்த்துட்டேன். வெச்சு நம்ம பக்கம் பிச்சு விடுறோம் பிச்சு. ஆமா, வெரி குட். ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேக்குறது கொடுக்குறேன். டோன்ட் வரி, முதல்ல 3000 ரூபாய் பணத்தை கொடுத்தறப்போ வக்காலத்தெல்லாம் தாக்கல் பண்ண வேண்டாம. அனுப்பிக்கிறேன் அண்ணா. என்னண்ணா நெக்லஸ் அப்படி பாக்குறேன்? இது அன்னைக்கும் எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தீங்க, மறந்துட்டியா? வாங்க தம்பி, இப்போ வழி தெரிஞ்சுதே. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வரமாட்டேன். அந்த கழுது கிட்ட நான் போட்ட நெக்லஸ் இருக்கு, அதை முதல்ல வாங்கிட்டு வாங்க. தம்பி போங்க. தங்கச்சி, உன் புருஷன் வந்து கார்லயே உட்கார்ந்துருக்காருமா? உள்ள கூப்பிட்டு உட்கார்ந்து. இல்லம்மா, நான் உள்ள கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன். அவர் உன்னை பார்க்க வரலம்மா. நெக்லஸ் தான் வேணுமா அவருக்கு? அவருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தமே கையில இருக்கிற குழந்தையும் கழுத்துல போட்ட நகையும் தான். இப்ப அதையும் கேட்கிறாரா? போட்ட கையாலே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. தம்பி, உள்ள வந்து உங்களே எடுத்துக்க சொல்லுது. உள்ள வர வச்சு விட்டு போன உடம்ப ஒட்ட வைக்க பாக்குறா? தர முடியுமா முடியாதான்னு கேட்டுவாங்க. தர முடியுமா முடியாதான்னு கேட்கிறார். ஓஹோ, நிச்சயமா தரங்க. குழந்தையாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ சொல்லுங்க. குழந்தைய ஒரு தரம் பார்த்துட்டு இருந்துங்க. அதை வச்சு கோர்ட்ல கேசியும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொன்னாலா? அந்த நகை எனக்கு வேண்டாம், அவளை வச்சு சொல்லுங்க. தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எப்படி இருந்த பொண்ணு உங்களால எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? அவளை பத்தி மட்டும் சொல்றீங்களே, நான் எப்படி இருந்தவன், எப்படி இருக்கேன் சொன்ன வக்க கேடு. வக்கீலுக்கு பணம் கொடுக்க கூட வக்கீல் ஆகிட்டேன். பரவாயில்ல, அந்த நகை அவட்டே இருக்கு. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை வாடி சார் சொல்றது? பீஸ் வாங்காம நான் கோர்ட்லாம் ஆஜர் ஆறதில்ல. எஸ், ஐ எம் வெரி சாரி. என்ன நீங்க விட மாட்டேன்னு இருக்கீங்க? ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க பேசிட்டே இருங்க. எதுக்குமா அது? இப்ப போன்ல பேசுனீங்களே, அவரோட கேஸ்ல ஆஜர் ஆகிறதுக்கு. யாருமா நீ? அவரோட மனைவி. மனைவியா? உனக்கு எதிராக தாமா கேச நடத்த போறேன். அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். இந்தாங்க. தனக்கு எதிராக வாதாடுற வக்கீலுக்கு தானே வந்து பணம் கொடுக்கிற வாதியே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வைத்தி பை, புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிற நீ ஏமா அவருக்கு எதிராக கேஸ் போட்டேன்? என் மகனுக்கு தாய்ங்கிற முறையில கேஸ் போட்டேன். என் கணவருக்கு மனைவிங்கிற முறையில பணத்தை கொடுக்குறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனைவியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த கேஸுக்கு
நான் ஆஜராக மாட்டேன். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க கோர்ட்ல ஆஜராகணும், என் கணவருக்காக வாதாடணும். சத்தியம் யார் பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். நான் வரேங்க. அதிசயமான உடல். ஹலோ ஹலோ, நான் தான் வக்கீல் வரதாச்சாரி பேசுறேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால பணம் கொண்டு வந்து இப்பதான் சொன்னேன், மறுபடியும் போனா? பணத்துக்காக இல்ல, ஏன்னா அந்த பணத்தை உங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? இவ்வளவு நல்ல ஒய்ஃப் மேல நீங்க கேஸ் போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மிஸ்டர் வரதாச்சாரி கத்தாது கோச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபூர்வம். இத பாருங்க, எந்த வீட்டுல சண்டை இல்ல, இதெல்லாம் ரொம்ப சகஜன்ற. இதெல்லாம் மறந்துடணும், மனசுல வச்சு கூடாது, பெருசு பண்ண கூடாது. ஒரு மைண்ட் அவ்வளவுதானே? இப்ப கூட ஒண்ணும் லேட் இல்ல, சரின்னு சொன்னா போதும். உங்க ஒய்ஃப நானே அழைச்சிட்டு வந்து. Thank you for your kind advice. Please attend the case. என்னங்க மனுஷனும் அவரை சொல்லி என்ன சொல்ல குருடி, தொடையில்லாம வந்தது தப்புதானே? உங்க வீடு எங்க இருக்கு? தெருக்கோடியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமே. ஆமா, அதுக்கு எதிர்த்த வீடுதான். வாங்க, நான் கொண்டு போய் விட்டு வரேன். வேண்டாம், என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம் ஒண்ணும் இல்ல. வாங்க உட்காருங்க. நீயா? தேங்காய் தூண்டை வச்சு எலிய பிடிக்கிற மாதிரி அவளை வச்சு உண்ட பிடிக்க. இவா குருடி இல்ல, வேலுவோட மனைவி. அப்பா, இது நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துற நாடகமா? ஆமா, உன்னை இங்க அடைச்சு வச்சுட்டா நீ கேஸுக்கு வர முடியாது. எங்க பக்கம் தீர்ப்பாயிடும்? வேலு, ஏண்டா சும்மா நிக்கிற? கையும் வாய கட்டி தூக்கி போடுங்கடா அவளை. Thank you.
பேசு சார். என்ன வாயில காயம் வேற இருக்கு? என்ன ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபத்து, யாருக்கும் ஆபத்துன்னு சொல்லுது. சரி சரி, முன்னால போ. வாங்க. நேரமாகுதுரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். ஜாக்கிரதையா பார்த்து கவலை தரீங்க. சொல்லுமா? தெரியாது. என்ன சொல்ற? ஆமாங்க, யாரோ ரெண்டு பேரு, ஏன்னே தெரியல, இந்த இடத்துல கொண்டு வந்து அரைச்சு போட்டாங்க. தக்க சமயத்துல இவங்கதான் வந்து காப்பாத்துறாங்க. உங்க உதவிக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. அவங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி பேசுறது கொடுங்க, கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறோம். வரமா? வரேங்க. வெரி குட். போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பூவோட சேர்ந்த நார் மாதிரி என் புருஷனோட சேர்ந்ததுனால தப்பிச்சேன். இல்ல ராமு, வாடா வந்துருங்க.